எப்படிங்க வெல்கம் டு கேபி ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் இன்னைக்கு நாம ஒரு டிசைன் ப்лауஸ் போக போறோம் டிசைன் ப்лауஸ் வந்து இந்த மாடல் பிக்சர் एक्चुअली நான் பண்ணது நிறைய இருக்கு நான் இப்ப போட்டோ எடுக்கல சோ இப்போ இது வந்து ஒரு மாடல் வந்து கூகுள் பிக்சர்ல இருந்து எடுத்துருக்காங்க இத நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ஓகேங்களா சோ சிம்பிளா எப்படி செய்யிறது அப்படினு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோ உள்ள போலாம் ஸ்டிச்சிங் பாப்போம் நீங்க யூசுவலா நீங்க கட் பண்ற மாதிரி ஒரு பேக் நெக் கட் பண்ணுங்க இதுல என்னன்னா அவங்களோட அளவை விட ஒரு 1 இன்ச் மேலே ஏத்திக்கோங்க ஏன்னா பிகாஸ் இந்த இடமும் நமக்கு இந்த ரவுண்ட் வருது இந்த கீழையும் நமக்கு கட்டு வருது இல்லையா இது வந்து அவங்க லெவலுக்கு போட்டுக்கலாம் அதனால தான் சொல்றேன் சோ அவங்க அளவை விட இதுல வந்து நல்ல நெக் லோவா கொடுத்திருக்காங்க அந்த அளவு போடுறவங்களா இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இல்ல இன் கேஸ் போடலனா நம்ம தான் சேஃபா உங்களுக்கு வர்க் பண்ணி தரணும் அவங்களோட அளவை விட நீங்க 1 இன்ச் மேலே ஏத்திக்கோங்க வய ஏத்திட்டு இந்த மாதிரி राउंड नेक मट्टो इधर पॉट नेक के रखे बट आना इधर क्लाइंट वंदे पोड़ अलग ना नाला उन राउंड नेक के रखा है नाला राउंड नेक के तम पोट रखा है राउंड नेक तम पोट रखा है सो ये पंदे ये दो और कट्टे ओके इंगला डबल कट्टे नंबर इतने को करो ये पाऊंगे सैरी लवंदे फुल्ला इधर ब्लू कलरों रेड कलरों मिक्स आए रखे सो इंगला रेड कलरों मिक्स आए रखे इप इन रेंड कलर ला ना क्लॉथ इतने को करो है इंदर ब्लू कलर के दो इंदर ब्लू कलर क्लॉथों இந்த ப்ளூ கலர் கிளாத்தும் レッド கலருக்கு இதோ இந்த レッド கலர் கிளாத்தும் நான் எடுத்துக்கிட்டிருக்கேன் ஓகேங்களா சோ அவங்க என்ன கேக்குறங்களோ நம்ம நியர் பை அந்த மாதிரியே செஞ்சு கொடுத்துறோம் அதுக்காக இப்போ இந்த டபுள் கலர் கிளாத் நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ யூசுவலா அவங்க வச்சிருக்கிற ரவுண்ட் நெக் அளவுக்கு நீங்க வெட்டிக்கோங்க நான் சொன்ன மாதிரி 1 இன்ச் மேலே ஏத்திக்கோங்க அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க இத வச்சிட்டு இதே அளவுக்கு லைனிங் லைனிங் எடுத்துக்கிட்டு இப்போ நாம இத ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எப்பயும் போடுற மாதிரி ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் போடுறங்க தக்க தெரிஞ்சவங்க அப்படியே பேஸ் பண்ண முடியும் மேக்ஸिमम தக்க தெரியாதவங்க இந்த மாதிரி ஷேப்பா வர்க் பண்றது பெட்டர் போட்ற மாதிரி ஒரு அவுட்லைன் போடுங்க. பே அவுட்லைன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதல வந்து இந்த டைரக்ஷன்ல ஒரு கிளாத் இந்த டைரக்ஷன்ல ஒரு கிளாத் கட் பண்ணப் போறோம். கட் பண்ணியிருக்கோம். இது எப்படினா நீங்க வந்து வெக்கும்போதே இங்க பாருங்க. இன்சைடு இந்த மாதிரி வெச்சு தான் கட் பண்ணனும். சரியா? இல்லனா நீங்க இப்படி ஒண்ணு வெச்சீங்கனா கிளாத் மாறிடும் லெஃப்ட் ரைட் சரி வராது இப்படி ஒண்ணு வைக்க கூடாது சோ இது இந்த பக்கம் வரணும் இது இந்த பக்கம் வரணும் நான் கொஞ்சம் எக்ஸஸா கட் பண்ணிருக்கேன் ஏனா சேஃபா வெச்சிக்கிறது பெஸ்ட் தெரியுங்களா இப்போ இப்படி வந்து இப்படி போய் அந்த கிளாத் இப்படி வந்து இதுக்குள்ள கனெக்ட் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு டிராயிங் பண்ணி காட்டறேன் பாருங்க இப்போ இந்த இடத்துல இது இப்படி வருது இது இந்த இடத்துல இப்படி வந்து இந்த ஹோல்ஸ் கொடுத்து இப்போ இதுல இப்படி கனெக்ட் ஆகும் சோ நம்ம ஷேப் வந்து நாம தான் டிசைன் பண்ணனும் அதுல இந்த ஷேப் தான் வந்திருக்கு சோ அந்த ஷேப்புக்கு நாம கொடுக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் பிராடா அதல விட ஏனா இந்த கிளையன்ட் வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க அதனால வந்து நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வைட் பண்றேன் ஏனா ரொம்ப ஷார்ட்டா பண்ணா அவங்களுக்கு அவ்வளவு சூட் ஆகாது சோ வைட் பண்றேன் கிளையண்ட்க்கு எப்படி வேணும்ங்கறத நாம தான் டிசைட் பண்ணனும் சோ கட் பண்ணும்போதெல்லாம் நான் ஒண்ணா வச்சு கட் பண்ணுவேன் சும்மா ஒரு டிராயிங் தான் இதுக்கு தான் போடுறேன் ரஃப்பா தான் போடுறேன் டிராயிங்லாம் நான் போடுவேன் ஓகேங்களா சோ நான் இப்படி எடுத்துட்டு வந்து இந்த கிளாத்தை இதல அட்டாச் பண்ணிட்டு ஓகேங்களா இதை போ டர்ன் பண்ணுவோம் ஓகேங்களா டர்ன் பண்றோம் இப்போ இத நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை எப்படி வைக்கணும்னா இதோட ரிவர்ஸ் சைடு வைங்க கொஞ்சம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஏனா அது நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தைக்க போறோம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க मेबीना
पेंसिल वे स्टिच पड़नों एपये नहीं यूशल पड़े मादी ना सिंपला उमारी वचरमारी नाम कट पड़े कट कटा मादी पारें अब गैप वि आरमीदा इप्डा मार नोद पिक्चर ओना स्टिच पड़े वेर मार्जा वो ईक्वल पाटे अब टर्न पड़ेंगे
தனி தனியா சேஃபா தைங்க ஒரு பக்கம் பண்ண மாதிரியே இன்னொரு பக்கம் பண்ணுங்க இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த ஏரியாவை வந்து நான் இப்படி வந்துட்டு இப்படி திருப்பி இருக்கலாம் இல்ல ஏனா அது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாதுன்றதனால நான் உங்களுக்கு திருப்பல ஏனா இது சிம்பிள் மெத்தட் சோ டஃப் வர்க்கா இருந்தாலும் சிம்பிளா இப்ப எடுத்துறோம் இது எடுத்து இப்படியே ஊ நீங்க அந்த ஷேப்புக்கு ஃபோல் பண்ணலாம் சோ ஸ்டிச்சிங் வைஸ் உங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும் शेप मत कुछ माराम पाकला शेप मट इन माराम पाको ऐसा नम्बर लेस वर्क पड़े अलग वरण मेरी इत पक இப்போ ஃபினிஷிங் ஆயிடுச்சா அந்த சைப்போ இதுக்கு நாம சென்டர் கிளாத் கொடுக்கணும் ஓகேங்களா கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல நாம பைப்பிங் ரெடி பண்ணி வெச்சிரணும் அந்த போட்டோல நமக்கு பைப்பிங் இதோட முடிஞ்சிருக்குது இந்த லேஸ் வர்க் வந்துது சோ அந்த மாதிரி நம்ம இந்த பைப்பிங் இப்ப நாம கம்ப்ளீட் பண்ணிடணும் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணனும் வர்க் பண்ணனும் சோ பைப்பிங் பண்ணும்போது எப்பவுமே இதோட நிறுத்தாம ஃப்ரண்ட்க்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கனா அது பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் ஃபினிஷிங் இப்பவே நம்ம பண்ணிடலாம் ஓகேங்களா கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஸோ கிளாஸ் நானே தான் எடுப்பேன் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் பைப்பிங் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ நான் த்ரெட் பைப்பிங் வைக்கல நார்மல் பைப்பிங் தான் நார்மல் பைப்பிங் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துட்டு அதை ஒரு சைடுக்கே அட்டாச் பண்ணுறேன் பைப்பிங் செய்ய தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க இதை போடலாம் கிராஸ் பீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் ஸோ அதனால தான் கிராஸ் பீஸ் மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்போ ரெண்டு பக்கம் தனித்தனியாக நாம் இந்த இடத்துலேருந்து பைப்பிங்கும் கொடுக்கலாம் பட் ஆனால் நம்மளுக்கு அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து நம்மளுக்கு லேஸ் ஒர்க் போயிடுச்சு அதனால் வந்து நம்ம இங்கேருந்து கொடுக்கல இங்கேருந்து மட்டும் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க இதை எடுத்துட்டு இதோட இந்த சைடு கிராஸ் பீஸ் எடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி வைங்க இப்படி வச்சுட்டு ஏன்னா உங்களுக்கு அதோட அளவு தெரியும் வால்யூம் என்னன்றது உங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும் அந்த வால்யூம் லெவலுக்காக தான் நான் ரிவர்ஸில் வைக்கிறேன் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஈஸி மெத்தடும் சேர்த்து தான் எடுக்கிறேன் இந்த மாதிரி பைப்பிங் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதா இப்போ இந்த வால்யூம் தெரியுதா உங்களுக்கு ஸோ நான் வந்து இந்த கிளாத்தை கொஞ்சம் வெளியே விடுறேன் ஏன்னா சேஃப்டிக்கு ரொம்ப கம்மியாக விட்டோம்னா அது இதுவாகிடும் வெளியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பக்கம் இந்த கிளாத்தும் இவ்வளோ இருக்கும் இது உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இன்ச்சஸ் வைஸ் நீங்கள் எடுக்கணும் அந்த கிராஸ் பீஸ்க்கு அளவு தெரியலன்னா ஒரு 1.5 இன்ச் அளவு இதுதான் உங்களோட அளவு அந்த அளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பைப்பிங் ஸோ இந்த மாதிரி தெரியுதா நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் வந்தீங்கன்னா நீங்கள் இதை விட ப்ரீஃபாக நான் உங்களுக்கு வேறு வேறு ப்ளவுஸஸும் சொல்லித்தருவேன் கட்டிங் சொல்லித்தருவோம் இம்பார்ட்டண்ட்டாக கட்டிங்கு ஸோ கட்டிங் வந்து நீங்களே தைரியமாக மற்றவங்களுக்கு கட் பண்ணலாம் பயந்துக்கிட்டு கட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு கட்டிங் தெரிஞ்சிருந்தால் ஓகே மேபி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஷாப் வச்சுருக்காங்க ஓகே த்ரெட்டு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு வந்து
இப்போ கட்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஓகே பாண்டிச்சேரியா இருந்தா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இன் கேஸ் நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்தீங்கனா உங்களுக்கு டவுட்ஸ்க்கு தனி செஷன் உண்டு இல்ல நீங்க நல்லா தக்கி தெரிஞ்சவங்க அப்படினா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அத மட்டும் நீங்க கேட்கலாம் நான் உங்களுக்கு அத வீடியோவா எடுத்து போடுவேன் ஒரு ஒரு வேற ஒரு ஊர்ல இருந்து கேட்டாங்க இந்த மாதிரி நான் ஃபோன் நம்பர் கொடுத்ததனால நிறைய பேர் கால் பண்றாங்க சோ கால்ஸ் அவாய்ட் பண்ணுங்க கமெண்ட்ல பண்ணீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏனா உங்களை மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லாமே தக்க தெரியுமா சோ ஜிப் மட்டும் இங்க பாத்தீங்களா நான் இந்த இடத்தோட நிறுத்திட்டேன் அவங்களுக்கு சுடிதாருக்கு ஜிப் வைக்க மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க அது ஒரு வீடியோ எடுத்துர்க்கேன் ஸ்டூடண்ட் ஸ்டிட்ச் பண்ணிருந்த அவங்களோட வீடியோவே நான் எடுத்துர்க்கேன்ப்பா இந்த கரெக்ட்டா கார்னர் பாருங்கப்பா இந்த கரெக்ட்டா கார்னர்ல வச்சு இதல எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இன்னொரு பக்கம் சோ இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு சாரி வந்துரும்ன்றதனால ஃப்ரண்ட் அதுல நீங்க அட்டாச் பண்ணனும்னு அவசியம் இல்ல இதல ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஓகேவா மேபி ஓகே தான் நினைக்கிறேன் ஸ்டிட்ச் பண்ணிப்பா இதோட இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் உள் பக்கம் வச்சிருக்கேன் இதோட இப்படி மேல் பக்கம் இதை வச்சுட்டு வச்சுட்டு நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் எடிட் பண்ண டைம் ஆகுது அதனால இதுக்கு முன்னாடி போட்னிக் ப்ளவுஸ் போட்டிருக்கோம் அது வந்து பெரிய வீடியோவா இருந்ததனால பார்ட் 1 பார்ட் 2 ஆ போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணுங்க பாருங்க சரிதா இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு நான் ப்ரீஃபா தான் போடுறேன் சோ உங்களுக்கு நீங்க ফুল வீடியோ பாருங்க ப்ரீஃபா தான் போடுறேன் ஏனா தெரியாத உங்களுக்கு இப்ப தெரியதா இப்போ டர்ன் பண்ணோம்னா உங்களுக்கு பாருங்க சோ நியர் பை ஒரு த்ரெட் பைப்பிங்களோட எஃபெக்ட் வந்துடும் த்ரெட் பைப்பிங்கும் நான் வந்து உங்களுக்கு போட்டு சொல்லி தரேன் சோ நீங்க எந்த மாடல் வேணாலும் செலக்ட் பண்ணலாம் நீங்க எவ்வளவு டஃப்னு நினைக்கிற உங்களுக்கு தெரியாத டஃப்பான மாடல் என்னன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடல் கேளுங்கப்பா இந்த கார்னர் வரும்போது அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்கப்பா சரிதா லெக் ஸ்ட்ரக்ஸ்லாம் கட் பண்ணிடுங்க ஓகே பாப்பா பாருங்க அவங்களோட சாரியில நமக்கு எடுத்த இன்னொரு கலர் இப்போ வந்து அந்த பிக்சருக்கும் நம்மளுக்கும் ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பிகாஸ் கலர்ஸ் சேஞ்ச் ஆனாலே நிறைய விஷயம் பார்க்கறதுக்கே சேஞ்ச் ஆகும் எப்பயுமே மிஷினோட இந்த பக்கம் தான் உங்களுக்கு கிளாத் இருக்கணும் இந்த பக்கம் நீங்க வந்து எடுக்காதீங்க அந்த பக்கம் நீங்க தக்கிறீங்கன்னா நீங்க தப்பா தான் தக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அது உங்களுக்கு சரி வராது நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தா இதுதான் நீங்க ரூல்ஸ் இந்த கார்னர் வரும்போது பாருங்க அந்த ட்ரையாங்கிள் வரும்போது கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க சோ நீங்க குடுக்குற ஷேப்ல தான் இருக்கு நான் அதுக்கு தான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணாம உங்களுக்கு போட்றணும்ன்றதுக்காக தான் போட்டுட்டு இருக்கேன் ப்ரீஃபா தான் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு கட்டிங் புரியல கட்டிங் வேணும் அப்படினா நீங்க வந்து கேட்கலாம் என்ன மாடல் ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படினு நினைச்சாலும் நீங்க கேட்கலாம்
ब्लाउस अधिक पड़को सो वांटेड पड़ी अभी आरमचना ना अदारे ना नया फोन नंबर वो एनकोरी कुत्रे ओके डना फोन एनकोरी केमना के यूट्यूब पाता इोड कमेंटा नहीं पाक्स डिस्क्रिप्शन पड़ेंगे कमेंटे ऐना अब हेल्पा उल्पा इतको इतल की नाम वर्क पड़नों ओके की नाम वर्क पड़पर पाक सर इतना इप्ली वो इप्ली वह वर्क नाम पड़पर ओके नाम लाइनिंग कट पड़ोम क्ला ये ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த கிளாத் நாம கட் பண்ணனும் இப்போ இந்த கிளாத்தை விட நீங்க என்ன பண்ணனும் சுத்தி நீங்க இன்சஸ் வைஸ் அதிகமா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோங்க ஓகேங்களா இத எடுத்துட்டு இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க அதே மாதிரியே செஞ்சீங்கன்னா சேம் இந்த ப்лауஸ் இப்படியே வரும் மாத்தி மாத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து எப்படி சொல்றது अद्कान रिजल्ट वो ना ये पास पड़े मरेक करेक्टाटे ओके इतना नम्बर अंद ना सुनिया अंत कट वर्दिया इत कटा इन कट पड़े अंत कटा कट पड़े कट पड़िया इतना मारे और लाइनिंग एंड लाइनिंग डिजाइनर ब्लौस ना அதெல்லாம் பார்க்காதீங்க அப்ப வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் கிளையன்ட் வந்து திருப்பி திருப்பி நம்மள வருவாங்க இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கேன் ஓகேங்களா இத பார்த்துட்டீங்களா இப்போ இந்த neck பக்கம் மட்டும் நான் ஸ்டிட்ச் பண்றேன்ப்பா இந்த neck பக்கம் மட்டும் முதல்ல ஒரு ஸ்டிட்ச் பண்ணிக்கறோம் அதனால தான் ரிவர்ஸ்ல வச்சிருக்கேன் தெரியுதா இதான் மேல் பக்கம் இது ரிவர்ஸ் ஓரமா கட் பண்ணாதீங்க அந்த கிளாத் வந்து இது வந்து காஸ்ட்லி தான் பட் ஆனா சீக்கிரமா பிரிஞ்சிடும் என்ன இப்ப நிறைய டிசைனர் ப்лауஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நார்மல் ப்лауஸ் பண்ணீங்க வீட்ல இருந்தும் பண்ணலாம் எப்படி வேணா ஆன் பண்றவங்களா இருக்கலாம் இது வந்து நல்ல எர்னிங் பிசினஸ் सो नहीं वह वह नया डिजनर ब्लौस कोट निकलें अदा चार्ज पे पड़ा अंतमी ना कौ नार्मल ब्लौस नम्बर वराद नीटी नानी पटकें कॉर्नर उन्होंने सुती अवटन லைனிங் வச்சி அட்டாச் பண்ணியாச்சு நான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன் இது பாட்டம் சைடுன்றதனால கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் ஓகேங்களா இப்போ எக்ஸ்ட்ரா விட்டதை இப்போ வந்து செக் பண்ணி பாப்போம் இதுதான் இந்த இடம் இல்லீங்களா ஸ்டிச்சிங் ஏரியா இப்படி இருந்து வச்சிட்டு அதே மாதிரி இந்த லெவல் இருக்குல்ல இந்த கட் கார்னர் வந்துச்சா முக்கியம் स्टार्ट பண்ணலாமா
இப்போ உங்களுக்கு புரியதா நீங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணதுலயும் ஒண்ணும் தப்பு இல்ல நான் கீழ பாட்டம் இன்னும் ஃபோல்ட் பண்ணல அதனால நான் அப்படியே ஸ்டிட்ச் பண்ணிடலாம் கட்ட கரெக்டா வைங்க தெரியதா உங்களுக்கு நியர்பை நம்ம முடிக்க போறோம் இதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும் கேர்ஃபுல்லா பாருங்க கிளையன்ட் வந்து எப்படி இருக்காங்க கொஞ்சம் பாடியா இருக்காங்கனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி வர்க் பண்ணனும் इंपार्टेंटा உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து விட்டுடாதீங்க அப்படியே செய்ய செய்ய உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்ப பாத்தீங்களா டிசைன் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இது ஒரே ஒரு ஸ்டிட்சோட இல்லாம சைடுலயே இன்னொரு ஸ்டிட்ச் கொடுத்துடுங்க கிராஸ் பீஸ் இந்த மாதிரி உள்ள கொடுத்து திருப்பிடுங்க இந்த பைப்பிங் நான் ஏற்கனவே பண்ண ப்ளவுஸ்ல நான் உங்களுக்கு பண்ணி காட்டிட்டேன் சோ அந்த வீடியோல நீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன் இந்த பைப்பிங்ல திருப்பறதுல நான் போட்டுட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கிளாத் ஒன்னு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்டி ஏரியா இருக்கதுனால கொஞ்சம் திக்கா பண்ணிட்டேன் انا பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு மேல நான் வர்க் பண்ண போறேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தா கட் பண்ணி இப்போ பாருங்க अलग नीचे
பண்ணிட்டு ரொம்ப அகண்டட கூடாது நான் அதனால தான் கிராஸ் பீஸ் கொடுத்திருக்கேன் கொஞ்சம் திக்கா இருந்தாலும் உங்களுக்கு இது ஃப்ளெக்சிபிள் ஆகும் பாடியை விட்டு அழகா பிக்கிட்ட வரும் ஓகேவா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு டெய்லரிங் டவுட்ஸ் இருந்தாலும் நான் வந்து செமினார் போடலாம்னு இருக்கேன் டவுட்ஸ்க்குனே ஒரு செமினார் அதனால நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்கனா நான் உங்களுக்கு டவுட்ஸ்க்கு செமினார் நியர் பை உங்க ஊர்க்கே வந்து நான் கிளியர் பண்ற ஐடியாவுல இருக்கேன் சோ அது இப்போதான் யோசிச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி செமினார் வந்தனா உங்களுக்கு வந்து ஒரு ஹாலில் வந்து நான் எல்லாருக்கும் உங்களோட ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நான் ஒரு நாள் வந்து ஒரு சண்டே அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன் நான் என்ன டவுட்ஸோ அதெல்லாம் க்ளியர் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு நிறைய நல்லா தைக்க தெரியும் டவுட்ஸ் மட்டும் இருக்கும் கொஞ்சம் ஹையராக இருந்தாலும் வெஸ்டர்ன் டைப் எதுவாக இருந்தாலும் இப்போ அதான் பேசிக்கணும் ஸோ அதை மேபி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்களா அந்த டிசைன் வந்துச்சா இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ நாம் பார்த்த டிசைன் அப்படியே வச்சுட்டோம் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு இது கான்ட்ராஸ்ட் கலரு அதனால் ஓகேங்களா இந்த மாதிரி எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் என்ன ஸ்டிச் பண்ணணுன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா எப்படி ஸ்டிச்சிங் எப்படி பேசிக்லேருந்து உங்களுக்கு நான் அப்படியே சொல்லி கொடுத்துட்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போயிட்டு வரட்டுமா பாய்ப்பா பாய்